ഭൂം തദ്ദുരക്ഷായ വിദ്മഗേ ഭഗരദുണ്ടായ ധീമഗേ തന്നോ ദന്തി പ്രശോദയ ഭൂവും ആദിത്യായ ശ്രോമായ മംഗളായ ബുധായ ഗുരു ചുക്കര സനിയപ്യക്ഷ രാഘവ കേതവ നമക. உலக மக்கள் அனைவருக்கும் ராஜ யோக அன்பு வணக்கம். நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ ஆசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்கணுங்கிற பிரார்த்தனையோடு உங்கள் ராஜ யோகம் டாக்டர் கே ராம். மூன்று ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு சுபகிருது வருடம் ஆவணி மாதம் பதினெட்டாம் தேதி சனிக்கிழமையாகிய இன்றைய திதி சப்தமி. காலை 10:13 பின்பு அஷ்டமி. நட்சத்திரம் அனுஷம். இரவு 9:25 பின்பு கேட்டை. நல்ல நேரம் காலை 7:45 8:45 வரை, மாலை 4:45 5:45 வரை. ராகு காலம் காலை 9:00 to 10:30 வரை. யமகண்டம் மதியம் 1:30 to 3:00 வரை. குளிகை காலம் காலை 6:00 to 7:30 வரை. இன்றைய சந்திராஸ்தம நட்சத்திரம் அசுபதி பரணி. வானவியல் சாஸ்திரத்தை உள்ளடக்கிய எண்கணித சாஸ்திரப்படி பிறப்பு எண் 3, விதி எண் 9. பஞ்சபூத சாஸ்திரப்படி சம நோக்கு நாளாகிய இன்றைய நாளில் 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கான தின பலன்களை பார்க்கலாம். மேஷ ராசியை சார்ந்தவர்களுக்கு அருமை நண்பர்கள் மூலமாக ஆதாயம் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். சின்ன வயசில் பிரிந்த நண்பர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். அந்த நண்பர்களை சந்திப்பதன் மூலமாக புதிய யோசனை வெளிப்படும். அந்த புதிய யோசனை மூலமாக பெரிய தொழில் ஆரம்பிக்கிறது, பெரிய பெரிய லாபங்களை சம்பாதிக்கக்கூடிய ஒரு சிந்தனைகள் இன்றைய நாளில் உருவாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் சில பேருக்கு எதிரியாக இருப்பதை விட எல்லோருக்குமே மனிதனாக இருப்பது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஐஸ்வர்த லட்சுமி. ரிஷப ராசியை சார்ந்தவர்களுக்கு உறவு பெண்களால் உதவிகள் கிடைக்கக்கூடிய உத்தமமான நாள். ஒரு சில விஷயங்களை வந்து பெற்றவங்க கிட்ட சொல்ல முடியாது, அல்லது மற்றவங்க கிட்ட பகிர்ந்துக்க முடியாது. ஆனால் அதுவே வந்து பார்த்திங்கன்னா உறவு பெண்கள் கிட்ட உள்ள விஷயத்தை உள்ளதுபடியே சொல்லி தகுந்த நேரத்தில் உகந்த உதவி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய நாளில் அதிகரிக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் காலத்திற்கு ஏற்ப நாம் மாறவில்லை என்றால் காலம் நம்மை மாற்றிவிடும் என்பதை தெரிந்து கொள்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் வரதராஜ பெருமாள். மிதுன ராசியை சார்ந்தவர்களுக்கு பூர்வ புண்ணிய புத்திர ஸ்தானாதிபதியின் அனுகிரகத்தால் புத்திர பாக்கியம் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். பிள்ளைகள் வகையில் இருக்கக்கூடிய தொல்லைகள் ஓரளவு குறையும். ஒரு சில பிள்ளைகள் மூலமாக மன ஆறுதலும் பண வரவும் சமூகத்தில் அல்லது உங்கள் சொந்த மதத்தில் கௌரவ வாய்ப்புகளும் அதிகரிக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் வாதங்களையும் விவாதங்களையும் தவிர்ப்பது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் உத்வாகநாதர். கடக ராசியை சார்ந்தவர்களுக்கு நீங்கள் விருப்பப்பட்ட விஷயங்கள் பொருத்தமாக கிடைக்கக்கூடிய திருத்தமான நாள். எந்த அதாவது உங்களுடைய நியாயமான ஆசைகளும் நியாயமான தேவைகளும் பூர்த்தியாகும். வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இது நாள் வரையில் இருக்கக்கூடிய தடை தாமதங்கள் விலகும். கல்வித்துறையில் உள்ளவங்க கனமான தன லாபங்களை சம்பாதிக்க முடியும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் வாலிப வயதில் உள்ளவர்கள் வாழ்க்கை தடம் மாறாமல் இருப்பது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் அமிர்த கடேஸ்வரர். சிம்ம ராசியை சார்ந்தவர்களுக்கு அதிகார பதவியும் அடி மனதில் திருப்தியும் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். உத்தியோகமே இல்லாதவர்களுக்கு நல்ல உத்தியோகம் அமையும்.
ஏற்கனவே உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு உயர்ந்த பதவி கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் ஒளிரும். அதே சமயத்தில் வந்து பெரிய பெரிய நிர்வாக பொறுப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஈடுபடக்கூடிய, அதாவது மிகப்பெரிய சிறப்புகளோடு கூடிய பொறுப்புகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அமையும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் நன்றி மறப்பது நன்றன்று, நன்றல்லது அன்றே மறப்பது நன்று என்பதை தெரிந்து கொள்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் கொம்ப மாட சுவாமி. கன்னி ராசியை சார்ந்தவர்களுக்கு நவீன புதுமைகளில் நாட்டம் ஏற்படக்கூடிய நல்ல நாள். அதாவது புதிய புதிய விஷயங்களை கற்றுக்கிறது, புதுமையான விஷயங்களில் வந்து ஈடுபடுவது, இந்த மாதிரியான ஒரு ஆசையான எண்ணங்கள் இன்றைய நாளில் அதிகரிக்கும். நீண்ட நாள் கலையுலக ஆசையும் திரையுலக ஆசையும் நிறைவேறும். ஏற்கனவே கலையுலகத்தில் உள்ளவர்களுக்கு நல்லதொரு நிலை ஏற்படும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பணம் ஈட்டுவதிலும் பாசம் காட்டுவதிலும் பக்குவத்தோடு செயல்படுவது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் வேதாரண்யேஸ்வரர். துலாம் ராசியை சார்ந்தவர்களுக்கு பற்றாக்குறைகள் நீங்கி எட்டா கனி கிடைக்கக்கூடிய ஏற்றமான நாள். எந்தெந்த விஷயங்களுக்கெல்லாம் தட்டுப்பாடு இருந்ததோ அந்த தட்டுப்பாடு என்ற விஷயத்திலிருந்து விலகி தாராளமான தன வரவுகளும் பண வரவுகளும் அதிகரிக்கும். நீதித்துறையில் உள்ளவர்களுக்கு நிலையான புகழ் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும், சட்டத்துறையில் உள்ளவங்க நட்டமில்லாத நன்மைகளை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகளும் அரங்கேறும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் வறுமையான நிலையிலும் பெருமையான நிலையிலும் வாழ பழகுவது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் கபாலீஸ்வரி அம்மன். விருட்சிக ராசியை சார்ந்தவர்களுக்கு ஆதாயமோ அனுகூலமோ சேதாரம் இல்லாமல் கிடைக்கக்கூடிய ஆதாரமான நாள். ஜென்ம ராசிக்கு பாக்கிய ஸ்தானாதிபதி சாதகமாக இருக்கிறதுனால ஆதாயம் கிடைக்கக்கூடியது, அனுகூலம் கிடைக்கக்கூடியது, கேட்ட இடத்துல உதவிகள் கிடைக்கிறது, நீண்ட நாள் எதிர்பார்த்த பதவி அல்லது பதவி உயர்வு கிடைக்கிறது. இந்த மாதிரியான நல்ல நல்ல நிகழ்வுகள் நடந்தேறும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் சித்தர் சொல்வதையும் கௌதம புத்தர் சொல்வதையும் கடைபிடிப்பது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் நிதி கணபதி. தனுசு ராசியை சார்ந்தவர்களுக்கு அஷ்ட ஐஸ்வர்யங்கள் சேரக்கூடிய அற்புதமான நாள். ஜென்ம ராசிக்கு அஷ்டமாதிபதி சாதகமாக இருக்கிறதுனால கஷ்ட காலங்கள் விலகி அஷ்ட ஐஸ்வர்யங்கள் கிடைக்கும். தொழில் ரீதியான வகையில் நிலுவையில் இருக்கக்கூடிய பாக்கிகள் வசூலாகும். புதிய தொழில் ஆரம்பிக்கக்கூடிய எண்ணங்கள் ஒரு சில பேருக்கு பலிதமாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் புதிர் போடும் எதிர்காலத்தை புரிந்து கொள்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் செல்லாத்தம்மன். மகர ராசியை சார்ந்தவர்களுக்கு பாக்கியமான சூழ்நிலைகள் படியேறி வரக்கூடிய நல்ல நாள். ஜென்ம ராசிக்கு பாக்கிய ஸ்தானாதிபதியும் பஞ்சம ஸ்தானாதிபதியும் சாதகமாக இருக்கிறதுனால பண வரவுகளோடு பாக்கியங்களும் சேர்ந்து கிடைக்கக்கூடிய, என்னதான் பணம் இருந்தாலும் என்னதான் செல்வம் இருந்தாலும் என்னதான் சொத்து இருந்தாலும் அதை பூரணமாக அனுபவிக்கக்கூடிய பாக்கியம் வேணும் இல்லையா, அந்த பாக்கியங்கள் இன்றைய நாளில் உருவாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் புதையல் தேடி வாழும் உலகில் நல்ல இதயம் தேடி வாழ்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் வல்லவ பெருமாள். கும்ப ராசியை சார்ந்தவர்களுக்கு மர்ம நோயும் கர்ம வினையும் விலகக்கூடிய நல்ல நாள். ஜென்ம ராசிக்கு சுகஸ்தானாதிபதி சாதகமாக இருக்கிறதுனால நீண்ட நாள் மருத்துவ தொல்லையிலிருந்து நிவர்த்தி கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும். மருந்து கடை வச்சுக்கிறவங்க உங்களுடைய தொழிலை வியாபாரத்தை விரிவுபடுத்தக்கூடிய அல்லது புதிய கிளைகள் ஆரம்பிக்கக்கூடிய எண்ணங்களும் முயற்சிகளும் பலிதமாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பெருமையான வாழ்க்கைக்கு பொறுமை அவசியம் என்பதை புரிந்து கொள்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் மகாலிங்க சுவாமி. மீன ராசியை சார்ந்தவர்களுக்கு எதிரிகளை உதிரியாக்கி ஏற்றங்களை சந்திக்கக்கூடிய யதார்த்தமான நாள். பொதுவாகவே ருண ரோக சத்துரு ஸ்தானாதிபதி சாதகமாக இருக்கிறதுனால அகில உலகத்தில் உள்ள அத்துணை வகையான எதிர்ப்புகளும் அடியோடு மறையக்கூடிய வாய்ப்பு இன்றைய நாளுக்கான சிறப்பு. அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் உன்னை நீ நம்பினால்
உலகம் உன்னை நம்பும் என்பதை உணர்ந்து கொள்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் முக்தீஸ்வரர். நெஞ்சு கிணைய நேயர்களே, இன்றைய தின பலன் நிகழ்ச்சியில 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கு கோச்சார ரீதியான தின பலன்களை பார்த்தோம். இருந்தாலும் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை பார்க்கும் பொழுது உங்களுக்குன்னு விதிக்கப்பட்ட உண்மையான யோகங்களையும் நன்மையான அதிர்ஷ்டங்களையும் உறுதியாக தெரிஞ்சுக்க முடியுங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் எடுத்து சொல்லி, உங்களில் திறமை இருந்தும் வறுமையில் உள்ளவங்க, விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறவங்க, முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்காதவங்க, கலஸ்தரம் அமையாமல் கவலைப்படுறவங்க, தாய்மை அடையாமல் தவிச்சு நிற்கிறவங்க, நவரத்தன போட்டும் நன்மை அடையாதவங்க, பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லாதவங்க, எந்திரத்தை நம்பி மந்திரத்தை சொல்லியும் மாற்றம் கிடைக்காதவங்க, என் கணிதத்தை நம்பி எழுத்த மாத்தியும் ஏற்றம் கிடைக்காதவங்க, வாஸ்துவ நம்பி வாசலை மாத்தியும் வளம் கிடைக்காதவங்க, கோமத்தை வளர்த்தி யாகத்தை செஞ்சும் யோகத்தை காணாதவங்க, திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தை பதிவு செய்து, அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும், உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே. ராம்.